கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவியின் மரண வழக்கு தொடர்பாக மாணவியின் உடலை பெற்றோர் வாங்க ஆணைக்கூறும் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. நாளைக்குள் மாணவியின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக சற்று நேரத்தில் பெற்றோர் வருகை தர இருக்கிறார்கள். சற்று நேரத்தில் உடலானது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சிறுமியின் உடலை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு பெற்றோர் வந்திருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து இருக்கிறோம். உடலை இன்னும் சற்று நேரத்தில் பெற்றோர் வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாணவி ஸ்ரீமதியின் உடலானது சற்று நேரத்தில் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேற்று சென்னை உயர்நீதிமன்றமானது நாளைக்குள் மாணவியின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றுக் கொள்வதாக அவரது தந்தை தரப்பிலிருந்தும் தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் அவரது உடலை வாங்குவதற்காக அவரது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமதியின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அதிகாரிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். எந்தவித அசம்பாதமும் நடந்துடக்கூடாது என்பதற்காக கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ஜெபஸ்டின். வணக்கம் ஜெபஸ்டின், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? கடந்த 13ஆம் தேதி பள்ளியில் இருந்து பள்ளியில் தங்கி படித்த மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். பின்னராக தொடர்ந்து அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவரது உடலை அவரது பெற்றோர் வந்து வாங்க மறுத்து தொடர்ச்சியான போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்தனர். அதே போல சட்ட போராட்டங்களிலையும் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது அவரது மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள நீதிபதிகள் அறிவுறுத்தியதை தொடர்ந்து தற்போது அவரது உடலை வாங்குவதற்கு அவர்கள் நீதிமன்றத்திலேயே ஒப்புக்கொண்டிருந்தனர். அதன்படி காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ளாக அவரது உடலை மாணவி ஸ்ரீமதியினுடைய உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவரது உடலை வாங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலை வாங்குவதற்கு அவரது பெற்றோர் தற்போது இங்கு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாகவே இங்கு கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 IGக்கள் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பெருமளவுல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவியின் பெற்றோர் தற்போது அந்த இதற்கான ஆவணங்கள், அதாவது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவரது உடலை, ஸ்ரீமதியின் உடலை பெறுவதற்கான கடிதத்தை தற்போது மருத்துவமனை சார்பில் மருத்துவமனைக்கு வழங்குகிறார்கள். அதற்கான அந்த லெட்டர்ல தற்போது மாணவியின் தாயார் செல்வி வந்து அதுல வந்து கையெழுத்திடக்கூடிய காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கையெழுத்திட்டு முறையாக அந்த உடலை வந்து அவர்கள் பெட்டி செல்ல இருக்கிறார்கள். இங்கிருந்து அவரது சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊருக்கு வந்து இங்கிருந்து உடலை எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உடலை எடுத்துச் செல்வதற்கு இல்ல உடலை இவங்க இங்கிருந்து வாங்கி செல்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு சார்ந்த தற்போது அமைச்சர் கணேசன் வந்து அவர்கள் உடன் இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது.
இங்கு மருத்துவமனைக்கு ஸ்ரீமதியின் பெற்றோர் வரும்போதே அமைச்சர் கணேசனும் மாணவி உடனே மாணவியினுடைய பெற்றோர் உடனே வந்து அவரும் வந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக தற்போது பிணவரைக்கு மாணவியின் பெற்றோர் வந்து உள்ளே செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மாணவியின் பெற்றோருடன் தற்போது அமைச்சர் கணேசனும் உடன் செல்லக்கூடிய காட்சி நாம் பார்க்க முடிகிறது. போலீசார் சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. போலீசார் கடுமையான போலீஸ் பாதுகாப்பு மத்தியில தான் ஸ்ரீமதியின் உடல் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் வழிநெடுகிலும் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்ரீமதியின் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதும் போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணிக்கு முன்பாக அவருடைய ஸ்ரீமதியினுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படிதான் தற்போது கண்ணீர் மல்க ஸ்ரீமதியின் தாய் செல்வி ஸ்ரீமதியினுடைய உடலை வாங்குவதற்கு உள்ளே சென்றிருக்கிறார். கண்ணீர் மல்க செல்லக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 2 பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் தான் உடல்குறு பரிசோதனைகள் செய்ய பின்னர் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்தனர். தற்போது போராட்டங்கள் முடிவுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படியும் உயர்நீதிமன்றத்துல பெற்றோரே தெரிவித்ததின்படியும் இன்று உடலை வாங்க கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராமமே சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த பகுதியில யாருமே தேவையில்லாமல் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது மருத்துவமனை சார்பில் வேறு யாருமே இந்த பகுதியில் வராத அளவுக்கு போலீசார் கடுமையான பாதுகாப்பில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வரக்கூடிய நபர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. போலீசார் ஊடகத்தினரை கூட கடுமையாக சோதனை செய்து அடையாள அட்டை இருப்பவர்களை மட்டுமே உள்ளே அனுமதித்திருந்தனர். ஏனென்றால் அந்த பள்ளியில் ஸ்ரீமதி பயந்த அந்த பள்ளியில் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய கலவரமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தேறியது. அதுபோன்று மீண்டும் ஒரு கலவரம் நடந்துவிடக்கூடாது, எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது என்று போலீசார் தரப்புல விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்துல மாணவி ஸ்ரீமதியினுடைய உடலானது அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி ஸ்ரீமதியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.